பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற ரெண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். சீமோனும் அவனுடைய பார்ட்னர்ஸும் மீன் பிடிக்கிறாங்க. விடிய விடிய மீன் பிடித்து ஒரு மீனும் அகப்படலை. வலையை அலசி பத்திரப்படுத்திட்டு வீட்டில் போய் தூங்குறதுக்கு ரெடியாக இருக்கான். என்ன விடிய விடிய மீன் பிடிச்சிருக்கான். வலையை ஒரு இடத்துல போடுவாங்க, கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, சிக்கலைன்னா வலையை எடுத்துட்டு இன்னொரு இடத்துல போடணும், கை வலிக்கும், விடிய விடிய தூங்க முடியாது, அதை பார்த்துட்டே இருக்கணும். விடிய விடிய முழிச்சு பகலில் வந்து ஃபெயிலியர் வேற, தூக்கம் இல்லாதுன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். ஃபெயிலியர்னாவே மனசு ஃபுல்லாக டயர்டாயிரும். இப்போ சரீர உழைப்புனா பாடியும் டயர்டாயிரும். இப்போ மனசும் டயர்டு பாடியும் டயர்டு. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து போட்டை கேட்குறார். போட்டை கேட்டு அதில் உட்காந்து பிரசங்கம் பண்ணுகிறார். நல்லா கவனிங்க, ராஜ்யத்துக்கு ஒன்று கொடுத்துட்டான். தேவோட வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுவதற்கு, ராஜ்யத்தின் வேலை ஒன்று நடக்கப்படுவதற்கு விதைக்கிறான். அவன் விதைக்காம போங்கப்பா, விடிய விடிய ஒன்றுமே கிடைக்கல, டயர்டாக இருக்குது, பகலில் போய் நாலு மணி நேரம் படுத்தாத்தான் திரும்பி நைட்டு வேலைக்கு வர முடியும், தொழிலுக்கு வர முடியும், தொழில் பகல்லே முடியலன்னு நாளைக்கு தொழிலும் போயிடும், போதகராவது ஐயராவது, ஐயர் பார்த்து பிரசங்கம் பண்ண சொல்லுப்பான்னு போயிருந்தோம்னா அறுவடை கிடச்சிருக்காது. காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். தன்னுடைய சரீர சோர்வையும் மனதின் சோர்வையும் பார்க்குறவன் விதைக்க மாட்டான். சிலர்லாம் சோல்வடைகிறாங்க, வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகுதுன்னா பிரசங்கம் கேட்க மாட்டாங்க தெரியுமா. ஆமாம், பிரசங்கத்தை கேட்டு கேட்டு என்ன பண்ணோம், இப்போ தாங்க கேட்கணும், இப்போ தான் மாங்கு மாங்குன்னு கேட்குற நேரம் இல்லையா. உட்காந்து கேட்குறான், கேட்ட உடனே காண்டவர் போட்டை பயன்படுத்திட்டார். ராஜ்யத்துக்கு தேவனோட வார்த்தை பிரசங்கப்படுவதற்கு விதைச்சிட்டான். தேவனுடைய நோக்கத்தில் ஒரு கருவியாக மாறிட்டான். இப்போ விதைச்ச உடனே அடுத்து உன்ன என்ன உண்டாகும், அறுவடை உண்டாகும். ஆண்டவர் சரிப்பா நீ போய் தூங்குப்பா, ரொம்ப டயர்டாயிட்ட, நானே போட்டை தள்ளிட்டு போய் தொழில் பார்த்துட்டு மீனை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லலை. போட்டில் ஆண்டவர் இருந்தாரா, இருந்தார், அவர் போட்டோட போனார். பேதுருவும் போனான். பேதுருவும் போய் வலைகளை போடுறான். கிளியத்தக்கிற வலையில் வருது. என்ன விதைப்பு, இப்போ வர்றது அறுப்பு. எப்பவுமே எது நடிப்பில் நடக்கிறதுன்னா விதைப்பு அறுப்பு. இந்த ரெண்டு பிரமாணத்தின் அடிப்பில் தான் பூமி இயங்குகிறது. இந்த ஒரு போட்டு தான் போச்சு, அடுத்த போட்டு என் வரேன்னா ஒருவேளை கிண்டல் அடிச்சிருப்பான், போப்பா போப்பா விடிய விடிய பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கலை, இப்போ போறாராம் பேதுருப்போன்றமா சொல்லுவான். சிலரு நீங்க கேட்ட ஆண்டவரை நம்பி ஒன்று செய்யுங்க. ஆமா, எங்களுக்கெல்லாம் நடக்காதவருக்கு நடக்குமா? ஆமா, கேட்காதீங்க, நிறைவானதுக்கு அப்புறம் வான்னு சொல்லுங்க. அவனுக்கு அவனை கண்டம் பண்ணிடாதீங்க, அப்பா நல்லா இருக்கான் இப்போ வாச்சு வாப்பாங்க. என்ன உன் நிறைவு பேசுறதை காட்டிலும் எதுவுமே பேசாதுங்க. நீங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சாதிச்சுட்டு காமிங்க, ஆயிரம் ஆயிரம் டிக்ஷனரி பேசுனது. உங்க வாழ்க்கை வெற்றிங்கிறது அறிவில்லாதவனுக்கெல்லாம் அறிவை ஏற்படுத்தும். தீமதிரி சொல்றாரு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும் அடினா, விளங்காதவனுக்கெல்லாம் நீ தேர்னதுக்கு அப்புறம் விளங்கிறனர். இப்போ விளங்கணும்ல, முதல்ல நமக்கு விளங்கணும். நமக்கு விளங்கிருச்சுன்னா எல்லாருக்கும் விளங்கும். எப்படி ஏங்குறதுன்னா விதைப்பு அறுப்பு. தேவனுடைய பொருளாதாரம், தேவனுடைய பொருளாதாரம் இதன் அடிப்படையில் தான் ஏங்குறது. உலக பொருளாதாரம் வேற, தேவனுடைய பொருளாதாரம் வேற. நாம் உலக பொருளாதாரத்தின் அடிப்படையில் வாழவில்லை. இந்தியன் எக்கானமி படி வாழலைங்க, அமெரிக்கன் எக்கானமியோட வாழல, ஹெவன்லி எக்கானமியின் அடிப்படையில் வாழ்றோம். என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் தேவையெல்லாம் சந்திப்பார். என் தேவைகள் எதுன்னு அடிப்படையில், அவருடைய ஐஸ். அந்த எக்கானமியில் தான் காரியங்கள் நடக்குது. அந்த எக்கானமி எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை, உங்கள் பிள்ளையோட பிள்ளையோட வாழ்க்கை, உங்கள் பிள்ளையோட பிள்ளையோட வாழ்க்கை, அவங்க பிள்ளையோட பிள்ளையோட வாழ்க்கை, அவங்க பிள்ளையோட பிள்ளையோட வாழ்க்கை, இப்படி அவ்வளவு சந்ததியை பார்ப்போம். போகவே கூடாது. நீடித்த நாட்களா இருப்போம், நீடித்த நாட்களா இல்ல இருக்கணும். இதெல்லாம் இயங்கணும்னா இந்த பிரமாணங்கள் ரொம்ப அவசியம்.